ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு டிஎன் இங்கிலீஷ் சேனல். கொஞ்சம் பிஸியாக இருந்தால் ரீசன்ட் டைம்ஸில் புதுசாக இந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல, பட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கன்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் சச் அ லவ்லி கமெண்ட்ஸ். வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க, தேங்க்யூ வெரி மச். அந்த மாதிரி புதுசாக என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள நோட்டீஸ் மேக்கிங் அண்ட் நோட் மேக்கிங் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நோட்டீஸ் மேக்கிங் நம்மளோட லாஸ்ட் வீடியோ ரிப்போர்ட் ரைட்டிங் போட்ட உடனே அடுத்ததே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல, ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நோட்டீஸ் மேக்கிங் எப்படி வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் நியூ பேட்டர்னில் க்வெஸ்சன் நம்பர் 41 வந்து நோட்டீஸ் மேக்கிங் கேட்குறாங்க, 5 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. இதில் எப்படி ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நோட்டீஸ் வந்து நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, அந்த ஈவெண்ட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம், அதில் மற்றவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபார்மெல்லாம் நோட்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லையா. ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு ஃபார்மெட் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மெட் படியதுன்னா நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான ஃபார்மெட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ நோட்டீஸ் மேக்கிங்கில் பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானது வந்து இந்த அவுட்லைன். ஸோ ஒரு அவுட்லைன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், அந்த அவுட்லைனுக்குள்ளே தான் வந்து நம்ம கான்டென்ட்ஸ் எழுதணும். ஸோ அடுத்தது ஹெட்டிங் வந்து நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், அதாவது நேம் ஆஃப் த ஸ்கூல், எந்த ஸ்கூல் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம எழுதணும். ஸோ அது வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுக்கணும். அடுத்தது நேம் ஆஃப் த ஈவெண்ட், ஸோ என்ன ஈவெண்ட் நடக்க போகுது, எந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம நோட்டீஸ் ரெடி பண்ணுறோமோ அந்த ஈவெண்ட்டோட நேமை வந்து இங்கே நம்ம கொடுக்கணும். அடுத்தது டேட், டேட்டில் வந்து எந்த டேட்டில் வந்து நம்ம நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதாவது இன்றைய டேட்டை வந்து போடணும். இன்றைக்கி நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைய டேட் மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக பாடி ஆஃப் த நோட்டீஸ், இங்கே தான் வந்து அந்த நோட்டீஸோடைய மெயின் கான்டென்ட்டை வந்து இங்கே தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அது எப்படி ஈஸியாக எழுதுன்றத எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். அதுக்கடுத்தது காண்டாக்ட் பர்சன்ஸ் நேம், ஸோ யார் வந்து இந்த நோட்டீஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கு கீழே வந்து ஹிஸ் ஆர் ஹர் டெசிக்னேஷன், ஸோ அவங்களோட டெசிக்னேஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். சரி, இப்போ ஒரு க்வெஸ்சன் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ ஆர் கணேஷ் ஆர் காயத்ரி, ஹெட் பாய் ஆர் ஹெட் கேர்ள் ஆஃப் யுவர் ஸ்கூல், ரைட் அ நோட்டீஸ் ஃபார் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட் இன்ஃபார்மிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் த ஃபேன்சி ஃபீட் தட் இஸ் கோயிங் டு பி ஆர்கனைஸ்ட் இன் யுவர் ஸ்கூல் கேம்பஸ் ஆன் த 10th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். இப்போ இதுதான் நமக்கு வந்து டாபிக் கொடுக்குறாங்க, க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த க்வெஸ்சனில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், யார் வந்து நோட்டீஸ் ரெடி பண்ண போகிறது, எந்த ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணுறோம், எந்த டேட்டில் அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இந்த மூணு விஷயந்தான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. ப்ளஸ் இன்னொன்று அடிஷ்னலாக பார்க்கணும், அது வந்து உங்கள் ஸ்கூல் நேம் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஸ்கூல் நேம் கொடுக்கல, யுவர் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்கூல் நேம் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை சில இடத்துல வந்து அவங்களே ஸ்கூல் நேம் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருக்க ஸ்கூல் நேமை நம்ம போடணும். நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கணேஷ் ஆர் காயத்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதில் ஏதோ ஒரு நேம் வந்து நம்ம போட்டுக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல், மேலாக இருந்தால் ஹெட் பாய், ஃபீமேலாக இருந்தால் ஹெட் கேர்ள் அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த ஹெட் பாய் ஹெட் கேர்ள்ன்றது மாற்றி கூட கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து ஸ்கூல் பியூப்பிள் லீடர்னு கொடுப்பாங்க, செக்ரட்டரின்னு கொடுப்பாங்க, கல்ச்சுரல் செக்ரட்டரின்னு கொடுப்பாங்க, இன்சார்ஜ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்சரில். ஸோ இதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்கணும். ஸோ அவுட்லைன் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போது அந்த க்வெஸ்சனில் வந்து நமக்கு யுவர் ஸ்கூல் அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துருந்தால நான் ரேண்டமாக ஒரு ஸ்கூல் நேம் போட்டுக்கிறேன், எக்ஸ்ஏவி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதை வந்து கேப்ஸில் கொடுக்கணும்னு சொன்னேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கூல் நேம் கேப்ஸில் கொடுக்கணும். அடுத்தது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத அடுத்த லைனில் கொடுக்கணும். இதையும் நீங்கள் வேணா கேப்ஸில் கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை.
கேப்ஸ்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கொடுக்கலாம். அடுத்தது டேட் மென்ஷன் பண்ணுறோம். நல்லா நோட் பண்ணோம், டேட் வந்து எந்த டேட்டில் நம்ம நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணணும். எந்த டேட்டில் அந்த ஈவெண்ட் நடக்க போதோ அதை மென்ஷன் பண்ணக்கூடாது. இன்றைக்கி என்ன டேட்டோ, அதாவது எந்த டேட்டில் நம்ம நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் 17 January 2020 கொடுத்துட்டேன். இப்போ இந்த பாடி ஆஃப் த நோட்டீஸ் பாருங்கள். கிரீட்டிங்ஸ் டு ஆல், இட் இஸ் hereby inform to all the students that our school has planned to organize the fancy feat on the 10th of February 2020. All the interested students are invited to enroll themselves and turn it into a great event through your valuable presence and participation. So, இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக பாருங்க, இது வந்து அப்படியே காமன் கான்டென்ட் தான். எந்த நோட்டீஸ் கேட்டாலும் நம்ம இந்த காமன் கான்டென்ட்டை யூஸ் பண்ணி எழுதலாம். இதில் இந்த கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லையா, எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இது மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்ன காம்படிஷன், எந்த டேயில் வந்து அது நடக்க போகுது, அவங்க வந்து டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டை போடுங்க. அவங்க டேட் சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா ஒரு 10 days கழித்து வர டேட்டை வந்து போட்டுக்கோங்க. இன்றைக்கிலேருந்து ஒரு 10 days கழித்து வர டேட்டை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது கீழே பாருங்க, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்து டைம் வென்யூ கொடுத்துருக்கேன். இந்த டைமில் வந்து நீங்கள் ரேண்டமாக ஏதோ ஒரு டைம் கொடுத்துக்கலாம். வென்யூவில் வந்து மேலே என்ன ஸ்கூல் நேம் போடுறீங்களோ அந்த ஸ்கூலோடைய நேமை ஷார்ட்டாக போட்டுட்டு ஸ்கூல் ஆடிட்டோரியம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணால் போதும். அதுக்கு கீழே ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடலாம். கீழே நான் சொன்ன மாதிரி அந்த காண்டாக்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, அதை வந்து மென்ஷன் பண்ணோம். இப்போ வந்து மேலே தான் நம்ம கணேஷ் அப்படின்னு சொல்லி போட்டுடுறோம். நீங்கள் கேர்ள் வந்தீங்க அப்படின்னா காயத்ரின்னு கூட போட்டுலாங்க. குவஸ்டினில் என்ன நேம் கொடுத்துருவாங்களோ அது ரெண்டுல ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் அவங்களோட டெசிக்னேஷன் ஹெட் பாய் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸ்கூல் நேம் XAV ஹையர் செகண்டரி ஸ்கூல், இவ்வளோதான். ஸோ இதில் வந்து நான் என்னென்ன எல்லோ கலரில் கொடுத்துருக்கனோ அந்த எல்லோ கலர் வர இடம் மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ் வரும், குவஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மற்ற எல்லாமே அப்படியே காமன் கான்டென்ட் தான். ஸோ இந்த காமன் கான்டென்ட்டை நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நோட்டீஸ் மேக்கிங்கில் கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அடுத்ததாக நமக்கு என்னென்ன வீடியோஸ் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அகெயின், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.